ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களுக்கு குழந்தைங்கள் பார்த்துக்கக்கூடிய வேலைகள்லாம் நிறைய இருக்கலாம். ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்ன மாதிரியான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் ஹேர் பேண்ட் பிஸ்னஸ் தான். ஓகே, வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலில் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் நம்ம கிட்டங்க ஆல் ஒன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான முதலீடு தேவையே கிடையாது. வெறும் 1000 ரூபாய் இருந்தால் போதும், எளிமையான முறையில் இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருக்கணும். ஸோ அது போதும் இந்த பிஸ்னஸை நம்ம வந்து வெற்றிகரமாக நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ரூம் எதுவும் தேவையே கிடையாது, ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே போதும் இந்த பேண்ட் பிஸ்னஸை நம்ம வந்து நல்லாவே பண்ணலாம். ஸோ இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்க இதெல்லாமே வந்து கையில் பண்ண கையில் வந்து தச்ச எல்லா பேண்டு தான். ஸோ இது வந்து இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம், அதாவது வீட்லேயே எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து செய்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிஸ் பேண்ட். இந்த பேண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கிளாத்தில் பண்ண பேண்டு தான். இந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கினது கிடையாது, அதாவது சுடிதார் தைக்கிறதுல, ப்ளவுஸ் தைக்கிறதுல, ஸோ அது மாதிரி மீதம் உள்ள கிளாத்தில் பண்ணது தான் இந்த பேண்டு. சரி வாங்க, பேண்டெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை, எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். பேண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா செம்ம கடகடகடன்னு பண்ணிடுறாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் 10 பேண்ட் பண்ணிடுறாங்க. புது புது டிசைன்ஸ், புது புது மாடல், வெரைட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ரியேட் பண்ணி பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம் இந்த பிஸ்னஸில். இந்த கிராஃப்ட் சேனலில் பேண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட பின்னுறது, கூடல எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, எப்படி பின்னுறதுன்றது தெல்ல தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் துணி தைக்கிறத பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறது, அதுக்கப்புறம் சுடிதார் தைக்கிறது, ப்ளவுஸ் ஒர்க் வச்சு ப்ளவுஸ் தைக்கிறது, குக்கிங், ஸோ எல்லா வகையான இதுவும் பெண்களுக்கான எல்லா வகையான என்டர்டைன்மெண்ட்டு பார்த்திங்க, ஏர்னிங் பிஸ்னஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த கிராஃப்ட் சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். மொத்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அந்த சேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேண்ட் எப்படி கட் பண்ணுறது, என்ன மெஷர்மெண்ட்டு, எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த சேனலில் இருக்குது. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேண்ட் நம்ம பண்ணிடுறோம், எப்படி நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உங்கள் தெருவிலே பார்த்தீங்கன்னா ஒரு தெருவு இப்போ 4 கடை இருக்குது. ஸோ எந்த கடையில் வேணால் நீங்கள் ஆர்டர் எடுங்க, வெளியில் போய் ஆர்டர் எடுங்க, ஆன்லைனில் வந்து ஆட் கொடுக்கலாம். ஆன்லைன்லேயே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த பேண்ட் பிஸ்னஸ்லாம். பக்கத்தில் நெய்பர், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணலாம். இந்த பேண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியலும் இங்கே வந்து பண்ணலாம், அதாவது காட்டனு, வெல்வெட்டு, சாட்டினு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ போட்ட மாதிரி இந்த வந்து சாரீ கிளாத்தஸ்ஸு. ஸோ அது மாதிரி எல்லா மெட்டீரியலையும் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய வரும், நிறைய வெரைட்டிஸ் பண்ண முடியும், அப்போ தான் நிறைய வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சேம் இதே தான் பேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் தான் இந்த பேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேஸ்ட்டு கிளாத்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டெய்லரிங் ஷாப்லேருந்து அந்த வேஸ்ட்டு கிளாத் எல்லாமே, அதை பார்த்திங்கன்னா சுடிதார் தச்சுது, ப்ளவுஸ் தச்சுது, ஸோ இது மாதிரி உள்ள பிட்டு துணிகள்லாம் வந்து எல்லா பெரிய பெரிய டெய்லருக்குள்ளே மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க. அந்த துணியை பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்து அதில் வந்து இந்த கிரன்ச்சிஸ் பேண்ட்லாம் நிறைய ரெடி பண்ணுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 1000-2000 சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல். ஸோ நம்ம வந்து அது மாதிரி போய் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நம்மளே வாங்கி, ஸோ அதில் நம்ம ரெடி பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணல, அதில் நிறைய நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக முடியும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பிஸ்னஸும் இதுவும் ஒன்று. இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யக்கூடிய முதலில் வெறும் 1000 ரூபாய் தான். அந்த 1000 ரூபாய் கூட எதுக்கு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வாங்குறதுக்கு. ஸோ இது பேண்ட் தயாரிக்கக்கூடிய துணியை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மீட்டர் எல்லாத்துலேயும் ஒரு வாங்கி வச்சுக்கணும், அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து முதலீடாக நம்ம செய்ய போகிறோம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய முதலீடு தேவையில்லை, நிறைய ஸ்பேஸ் தேவை கிடையாது, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் எளிமையான முறையில் வீட்டிலே இருந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸில் இதுவும் ஒன்று. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். ஓகே, வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் ஆனில் போட்டுடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் காட்டும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.